ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து தியரி வந்து பார்க்க போகிறோம். நேற்று வந்து பாலிடெக்னிக் நோட்ஸ் போட்டிருந்தேன், ஸோ அதை நிறைய பேர் பார்த்துருந்தீங்க, நிறைய பேர் வேணும்னு கேட்டிருந்தீங்க. முடிஞ்ச ஏன்னா இவ்வளோ பேர் வேணும்னு கேட்டதுனால ஜெராக்ஸ் வந்து நிறைய பேர் பண்ணி பணம் போட்டுட்டீங்க. இன்றைக்கி ஜெராக்ஸ் இன்றைக்கே எடுத்துருவேன், முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி அனுப்பி விட்ருவேன். இல்லை நாளைக்கு ஜான் 1 இல்லைன்னா ஜான் 2 உங்களுக்கு வந்து எல்லாமே அனுப்பி விட்ருவேன். ஸோ நான் உங்களுக்கு ஜான் 3 கையில் கிடச்சிரும். ஓகே வாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம சப்ஜெக்ட்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ஜெராக்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பரில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் இந்த நோட்ஸ் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதோட யூஆர் லிங்க்கையும் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் அதுவே பார்த்துக்கலாம். அப்புறம் என் வாட்ஸ்அப் நம்பர் எங்கே இருக்கேன்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், ஸோ அதை நான் காட்டவும் செஞ்சிடுறேன். 9025332195. இது வந்து மோஸ்ட்லி நீங்கள் வந்து கால் பண்ணாதீங்க, நீங்கள் வந்து டேரெக்டாகவே கால் பண்ணாதீங்க, எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா நான் அதிலே பேசுவேன். ஓகே, நம்ம இது தியரிக்குள்ளே போகலாம். இல்லை இப்போ ஃபஸ்ட்டு சிலபஸ் கவர் பண்ணியிருக்கேன், 10 யூனிட் இருக்குது. ஃபஸ்ட்டு சிலபஸ் நான் போட்டிருக்கேன், ஸோ இது டைம் வேஸ்ட் பண்ண வேணான்னு பார்த்தேன், சிலபஸ் போட்டிருக்கேன். ஓகே, அப்புறம் டிஆர்பி பாலிடெக்னிக் பொறுத்த வரைக்கும் அதில் ஜஸ்ட்டு இதை காட்டிடுறேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் எடுக்கனால டிஆர்பி பாலில் டோட்டல் மார்க்ஸ் 190, அது சப்ஜெக்ட் வந்து 180, ஜென்ரல் வந்து 10 மார்க்கு. சப்ஜெக்டில் வந்து 1 மார்க் கொஷின் 100 வரும், 2 மார்க் கொஷின் 80 வரும், டோட்டலி 180. ஓகேவா, அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இல்லை வந்து நீங்கள் எல்லோரும் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, நான் ஜஸ்ட்டு ரீட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் நான் என்ன செய்ய போகிறேன், இதை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி நான் ஒவ்வொரு இடத்த மாதிரி உங்களுக்கு காட்டுவேன். நீங்கள் நோட்ஸ் இதை பார்த்தே நம்ம இதை பார்த்து ஒன்று நோட்ஸ் வாங்கிக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அப்புறம் பார்த்து எழுதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கனால நல்லா ஜூம் பண்ணி நான் காட்டிடுறேன், ஸோ அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் அடுத்த வீடியோ நமக்கு என்ன வரும் அப்படின்னா, 2 தியரி வீடியோ, ஒரு வந்து நான் நேற்றே சொன்னல 1000 ஒன்வேர்டுக்குள்ளே வீடியோஸ்லாம் என்கிட்ட இருக்குன்னா அது ஒரு வீடியோவாக காட்ட போகிறேன். ஏன்னா அது பேரலாக படிக்கும் போது எழுத்தி பார்க்குறவங்களுக்கு அது வசதியாக இருக்குங்கிறனால. ஓகேங்க, பார்க்கலாமா? லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் நான் பொறுமையாக அப்படியே காட்டுறேன், எழுதவங்க எழுதிக்கோங்க. ஏன்னா நான் சொல்லிக் கொடுக்கும் போது அப்படியே உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, அந்த இது மிஸ் ஆயிடுது அப்படிங்கிங்க. சொல்யூஷன் ஆஃப் P(n(x), Q(n(x), மோஸ்ட் ஜென்ரல் ஈக்குவேஷன்ஸ். அப்புறம் வேல்யூஸ் ஆஃப் P(n(x). ஹெர்மைட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், சொல்யூஷன் ஆஃப் தட் ஈக்குவேஷன்ஸ், அப்புறம் த வேல்யூஸ். லாடர் ஈக்குவேஷன்ஸ், அதோட சொல்யூஷன்ஸ், காமா அண்ட் பீட்டா ஃபங்க்ஷன்ஸ், அடுத்தது ப்ராப்பர்ட்டி ஆஃப் காமா ஈக்குவேஷன் ஃபங்க்ஷன்ஸ். நான் ஒவ்வொன்றா காமிக்க எழுதிக்கோங்க. அடுத்தது ப்ராப்பர்ட்டி ஆஃப் பீட்டா ஃபங்க்ஷன்ஸ், ரெக்கரன்ஸ் ஃபார்முலா, ஜெஸ் ஃபார்முலா, ஓகே. இந்த வீடியோவில் நான் இது வரைக்கும் காட்டி முடிச்சிருக்கேன், ரோஞ்சஸ் ஃபார்முலா வரைக்கும் காட்டி முடிச்சிருக்கேன்.
நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் வந்து ரெண்டு மூணு தியரி வீடியோ ஒரு நோட்ஸ் ஒரு ஒன் வேர்ட்ஸ் வீடியோ போடலான்னு வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஒரு தியரி வீடியோவும் போடுறேன், அப்புறம் வந்து ஒன் வேர்ட்ஸ் வீடியோவும் போடுறேன். ஏன்னா எல்லோரும் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கான கேட்டாங்க. ஸோ அந்த ஒன் வேர்ட்ஸ் வீடியோவும் போடுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் அதே இன்றைக்கே இன்னொரு வீடியோவும் வந்துடும். தேங்க்யூ.